சாயிது பின் அபி மரியம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நான் ஜும்மா தொழுகைக்காக நடந்து சென்று கொண்டிருந்த போது அபயா பின் ராபியு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்னை சந்தித்தார்கள். அப்போது அவர்கள், உமக்கு ஓர் நற்செய்தி, இதோ நீர் எடுத்து வைக்கும் உம்முடைய கால் எட்டுக்கள் அல்லாஹுவின் பாதையில் அமைந்தவையாகும். ஏனென்றால் அபு அஃப்ஸ் அப்துல் ரஹ்மான் பின் ஜபர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் நடந்து யாருடைய பாதங்களில் புழுதி படுகின்றதோ அவருக்கு நரக நெருப்பு தடை செய்யப்பட்டதாகும் என அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் செவியுற்றுள்ளேன் என்று சொன்னார்கள். சுனன் நஸாயி 3065.